ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈபி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சில்லி காலிஃப்ளவர் சில்லி போட்டு வச்சுருக்கேன் ஒரு பவுல் அளவுக்கு. இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ண ஒரு பத்து பல் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன இஞ்சி துண்டு அளவுக்கு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணியிருக்குது. ஸ்கூப் ஸ்கூப்பாக வெங்காயத்தையும் கொடமிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்குது. இதில் மேல் பகுதி மட்டும் ஆனியன் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். சோயா சாஸு, தக்காளி சாஸு, இது ரெண்டு தான் தேவை மஞ்சூரியன் செய்யறதுக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதை வந்து ஒரு அடுப்பை பற்ற வச்சு நான் காலிஃப்ளவர் பிடிச்ச அதே வடைச்சட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து சாப் பண்ண இஞ்சி, சாப் பண்ண பூண்டு, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ போட்டுங்க. ஃபைனாக சாப் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு பூண்டு வதங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை போட்டுடலாம். இதில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் நான். இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டால் போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கூபா கட்டி வச்சு கட் பண்ணி வச்சுருந்த கொடமிளகாவையும் ஆனியனையும் இதுலேயே போட்டுடலாம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது ரொம்ப வதங்க வேண்டாம், க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அப்படி இது பிடிக்காதுங்கிறவங்க நான் முதல்ல ஆனியன் போடும்போதே இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆனியன் போட்டுக்கோங்க. எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ போட்டு ஒரு ரெண்டு செகண்டு வதங்கினா போதும். இப்போ நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றிடலாம். சோயா சாஸு ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றியிருக்கேன் நான். இது கம்மியாக தான் ஊற்றணும். தக்காளி சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தால் இதில் ஊற்றிக்கோங்க. எங்கிட்ட இப்போ இல்லாதனால ஊற்றலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸோட சாஸில் லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் நம்ம கடைசியாக பத்தலைன்னா கூட உப்பு போட்டுக்கலாம். நம்ம முதல்ல மைல்டாக உப்பு போட்டிருக்குறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சுருந்ததை நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் அதிலேயே ஊற்றிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும், ஜூஸ் மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் பிடிக்கும்னா இதில் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி பிடிக்காது அப்படிங்கிறவங்க தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றியாச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிட்டேன். நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு செகண்ட் வேகட்டும். அப்புறம் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், வேகட்டும். இப்போ நல்லா மாவு வெந்துருச்சு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஷைனிங் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தானாக போகணும். நம்ம இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
இந்த ஸ்பிரிங் ஆனியன் இருந்தா கடைசில போடுங்க நல்லா mix பண்ணி விட்டுறலாம் எல்லாம் அந்த கார்ன்ஃப்ளவரோட சேர்ந்து கிரேவி கூட மிளகாய் ஆனியன் எல்லாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்ப காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு செகண்ட் நல்லா சூடாகட்டும் எடுத்து சர்வ் பண்ணிரலாம் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்